பேர் வந்து கணேஷ். நான் இங்கே ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் கிளாஸ் பண்ணி பேசியிருக்கேன். வந்து ஓஎஸ் கான்செப்ட் கிளியர் பண்ணேன். ஓஎஸ்னால் என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓஎஸ் வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது வந்து யூசர் வந்து ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்களா. யூஎஸில் ஓஎஸில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ்னு உங்களுக்கே தெரியும். அதில் மேக் ஓஎஸ் இருக்குது, ஐஓஎஸ் இருக்குது, லினக்ஸு, அப்புறம் வந்து விண்டோஸு. விண்டோஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. 7XP 8.1 வரைக்கும் வந்துருக்கு லேட்டஸ்ட்டாக. அப்புறம் இதில் வந்து ஓஎஸ் எக்ஸ்ன்னு ஒன்று புதுசாக இருக்குது. அது வந்து மேக்கில் வந்து மேக் ஓஎஸ்க்கு அப்புறம் அடுத்த வெர்ஷன் அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஓஎஸ் எக்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓஎஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1999 சர்வருக்காக டிசைன் பண்ணது தான் இந்த ஓஎஸ் எக்ஸ். ஆப்பிள் இன்கோட ப்ராடக்ட்டை அவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணாங்க. மார்க்கெட்டு அது சேல் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் 1999 சர்வர் வெர்ஷன் எடுத்தாங்க, மேக் ஓஎஸ் எக்ஸ் V1 அப்படின்னு எடுத்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து 2001 வந்து இதோட செகண்ட் வெர்ஷன் பண்ணாங்க. அது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன். அதோட வெர்ஷன் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸ் எக்ஸ் V10.0 சீட்டா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா வெர்ஷன்ஸ் வந்துச்சு. லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா June 2, 2014 வந்து மேக் ஓஎஸ் எக்ஸ் 10.10 அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. அப்புறம் அதுக்கும் நார்மல் ஓஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம்னா அது வந்து ஃபுல்லி ப்ரொடெக்டடு, ஃப்ரீ ஃப்ரம் வைரஸு. அப்புறம் அது வந்து நார்மல் மேக் ஓஎஸை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி, ரிலையபிளாக இருக்கும், எரர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி தீம்ஸ்லாம் நிறையா ஆட் பண்ணிக்கலாம், ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால் மற்ற யூஎஸை விட இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ தேங்க்யூ.